வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். உந்து மத களின்ற ஓடாத தோர்வலிய நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமரும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவே பந்தமேல் பல்கார் குயிலினங்கள் கோவினகான் பந்தாகிர இவுன் மைதோனல் பேர் பாட செந்தாமரை கையால் சிறார் வாழையொழிப்ப வந்து திறவாய் மறிந்தேலோரம் பாவாய். இதனது பொருள், மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசலை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற, கோழிகள் கூவும் ஒளி நாலாபுரத்தில் இருந்தும் கேட்கிறது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன. பூ பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். அதாவது, பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது, தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே, அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அப்பா. அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் 10 நிமிடத்தில் நிறைவேறிவிடும் அல்லவா? இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். நன்றி.